இந்த மாணவி வந்து போதைப் பொருள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு இப்போ விசாரணையை மாற்றியிருக்காங்க. அப்போ போதை பொருள் அப்போ அங்கே யார் கொடுத்தது? ஒரு வீடியோ பார்த்தோம், அந்த மாணவி போய் அப்படியே சோர்ந்து போய் பெட்டில் உழுகுது. அது வந்து ஒரு ஸ்டடி கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டடி கிளாஸில் கேமரா வைக்க வேண்டிய அவசியம் என்ன? கேரக்டர் சரியில்லாதவர், தடயங்களை அழிப்பதற்கு அவர் இவ்வளோ பெரிய கும்பலாம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எப்பவுமே 25 அடியாளத்தில் இருப்பாங்க. நாங்கள் நியாயம் கேட்குற சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம், கூட்டிகிட்டு போக வீட்டுக்கடையோடு இருந்து இவர் இருந்தாங்கன்னு நம்ம சொல்லுது. எல்லாம் திமுக அதிமுக ஆச்சாவோ எல்லா கட்சியும் இருக்கான். இவ்வளோ பேருக்கு இங்கே என்ன வேலை? அனைத்து கட்சியும் அங்கே இருக்காங்க. யாருக்கு ஆதரவா? குற்றம் செய்வதற்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே? நம்ம இந்தியாவில் சட்டத்தை எப்படி வேணால் உழைச்சிக்கலாம். காசை தூக்கி எரிஞ்சி பெரிய வக்கீல வச்சிங்கன்னா அவர் காப்பாற்றிடுவார் நம்பிக்கை இருக்குது. இந்த விசாரணை, முழுமையான விசாரணை, யாராவது மந்திரி மகளுக்கோ மகனுக்கோ நடந்திருந்ததுன்னா இது முழுமையான விசாரணை வேகமாக போயிருக்கும். அதான் அரசு அழுத்தம் கொடுக்கல, அரசுக்கு இவங்க ஏதோ ஒரு வகையில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. ரவிக்குமாரை காப்பாற்று இந்த அரசு. நீங்கள் முழுமையான, ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் செல்போன் கடை வச்சுருக்கான். அந்த எஸ்ஐ போய் செல்போன் கேட்குறாரு, அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். கொரோனா டைமில் 9 மணிக்கு மேலே கடை வந்து வச்சு, வேறு எதாவது குற்றம் இருக்கா மேலே? இல்லை ஏதாவது தங்கம் கடத்துறானா, இல்லை ஹெராயின் கடத்துறானா, அவன் என்ன அவன் பாகிஸ்தான் தீவிரவாதியா? அப்போ காவல்துறை முழுக்க வந்து லஞ்ச ஊழல் துறையாக கெட்டு போச்சு. இல்லை அரசு ஆதரவாக இருக்குது, காவல்துறை அதிகாரிகள், எஸ்பி, அங்கே ஒரு ஐஜி ஒரு அம்மா இருக்குது, தேன்மொழியன் அந்த அம்மா, அந்த மாதிரி பல குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் ஒரு ஆள் சிபிஐக்கு போயிட்டு ஸ்டேட் சர்வீஸுக்கு வர்றதுக்கு குறைஞ்ச 5 வருஷம் ஆகும். இந்த அம்மா 5 வருஷத்துக்கு 5 தடவை சிபிஐக்கு போயிருக்கு, 5 தடவை ஸ்டேட் சர்வீஸுக்கு வந்திருக்குண்ணா. அப்போ இவங்களுக்கு ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறதே, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்ந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட 40 நாட்களை கடந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அந்த மாணவிக்கு வந்து நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு போர்வையில் எல்லாருமே வந்து பல்வேறு கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பல்வேறு விஷயங்களையும் சந்தேகங்களையும் எழுப்பிட்டும் இருக்காங்க. இதுக்கிடையில் 2 தோழிகள் வந்து வாக்குமூலம், ரகசிய வாக்குமூலம் கொடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்குது. முதல்ல இந்த வாக்குமூலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த வாக்குமூலம் மாணவிகள்கிட்ட மட்டும் எடுத்துருக்கூடாது, அந்த வார்டன்ட்ட எடுத்துருக்கணும், அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட எடுத்துருக்கணும். அது அல்லாமல் அவங்க வகுப்பில் இருக்கிற எல்லா மாணவிகிட்டையும் இந்த வாக்குமூலத்தை வாங்கியிருக்கணும். இப்போது A1 குற்றவாளியாக வந்து அந்த பள்ளி ஆசிரியை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. 2வது, 3வது, 4வது குற்றவாளியாக தான் ரவிக்குமார், அவங்க மனைவி செல்வியெல்லாம் வர்றாங்க. ஆனால் இந்த புலனாய்வுத்துறை விசாரணையை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும்னா, அந்த மாணவியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் சக மாணவிகளால் தான் கண்காணிக்கப்படும். அதே போல் அந்த ஹாஸ்டல் வார்டன், ஹாஸ்டல் என்னென்னா எல்லா மாணவிகளையும் உள்ளே இருந்துட்டு உள்ளே பூட்டிடுவாங்க. அந்த வார்டனுக்கு தான் சாவி இருக்கும். நீங்கள் மாணவிகள் படுக்கிறது பூரா அந்த அடுக்கடுக்க அந்த ரயில்வேல பர்த் இருக்கும்ல அந்த மாதிரி. அப்போது அந்த மாணவி மட்டும் தரு வெளியில் போய் இறந்துருக்காங்க அப்படின்னா அது நம்புகிறபடியாக இல்லை. அப்போது அந்த மாணவிக்கு சாவி கிடச்சிருக்கணும், சாவி எடுத்து திறந்துருக்கணும், அது ஏதாவது ஒரு மாணவி பார்த்துருக்கணும். அப்போ இந்த மாதிரி நிறைய வந்து விசாரணை வந்து முறையாகவே நடத்தப்படவில்லை. ஏன் முறையாக விசாரணை நடத்தப்படலைன்னா, நீங்கள் இப்போ பள்ளி உரிமையாளர் தலாளர் ரவிக்குமாரும் செல்வி ரெண்டு பேருமே இதே போன்று தொடர அவங்க மேலே புகார் வந்துகிட்டே இருக்கு. ஒரு மாணவனை இறப்பு, அது கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பிரபல புலனாய்வு பத்திரிக்கை போய் ஆய்வு செஞ்சு அந்த மாணவன் எப்படி வெளியில் வந்தான், ஹாஸ்டல்லேருந்து எப்படி வெளியே வந்தான், எப்படி கிணத்துல போய் அவன் தற்கொலை பண்ணி செத்தான், அதுக்கு நடுவில் எந்த புலன் விசாரணையும் நடக்கப்படவில்லை. அது வேகமாக அந்த வழக்கு கூட முடிக்கப்பட்டிருக்கு. இது இப்போ போஸ்ட் அடித்து ஒட்டி போராடி இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதுக்கு எந்த விதமான விசாரணையும் நடக்கப்படவில்லை. இப்போ அதே போல தான் ஸ்ரீமதி கேஸ். ஸ்ரீமதியுடைய வழக்கு முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இரவு ஒரு பார்ட்டி நடந்திருக்கு, பிறந்தநாள் பார்ட்டி. பிறந்தநாள் பார்ட்டிக்கு இந்த மாணவியை இது பரிமாற சொல்லியிருக்காங்க.
அந்த கேக்கு அந்த டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் பரிமாறுவதற்கு பள்ளி மாணவி வரவழைக்க வேண்டிய தேவை என்ன? அப்போது பள்ளி நிர்வாகத்துக்கு தெரியாமல் அந்த பள்ளி மாணவி அந்த பிறந்தநாள் பார்ட்டி நடந்த இடத்துக்கு வந்தது எப்படி அப்படின்னு விசாரிச்சுருக்கணும். அதுபோன்ற விசாரணை நடக்கலை. இந்த மாணவி கொலை வழக்கு, இந்த மாணவி வந்து போதைப் பொருள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு இப்போ விசாரணையை மாற்றிருக்காங்க. அப்போ போதை பொருள் அப்போ அங்கே யார் கொடுத்தது? அந்த மாணவிக்கு கொடுத்துருது. அதெல்லாம் மாணவியே போதைப் பொருள் உட்கொள்வதற்கு அந்த மாணவிக்கு எப்படி போதைப் பொருள் கிடைச்சிது? சக மாணவிகள், கூட இருக்கிற பள்ளி ஆசிரியர்கள், இந்த விசாரணை வலையை மட்டும்தான் உண்மையை கொண்டு வரும். நீங்கள் உண்மை அறிவு குழுவில் ஒரு வழக்கறிஞர் தமயந்தி ரத்தனம் ரெண்டு பேர் இப்போ களமறிஞ்சிருக்காங்க. தமயந்தி போய் அந்த மாணவிய பள்ளி ஆசிரியைய போய் சிறையில் பார்த்துருக்காங்க. அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க அந்த ஆசிரியருடைய அப்பா என்ன சொல்கிறாரு? என்னுடைய மகளுக்கு உயிருக்கு ஆபத்து, இவன் ஜெயிலை மாற்றுங்கிறாரு. அப்போ ஏதோ இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன் நீங்கள் தனியாக வக்கீல வைக்க வேண்டாம், எங்கள் வக்கீல உங்களுக்கு வழக்கு பேசுவாங்க. யாருக்கு? ஆசிரியைக்கு. அப்போது இந்த ரவிக்குமார் செல்வியினுடைய கட்டுப்பாட்டிலேயே இந்த ஆசிரியை வைக்கப்பட்டிருக்காங்கன்னா ஏதோ மறைக்க முயல்றாதுன்னு அர்த்தம். இன்றைக்கு வரைக்கும் ரெண்டு அந்த தலாளருடைய மகன் ரெண்டு பேர் நீங்கள் எங்கே இருக்கானே தெரியல. அந்த பெரிய பையன் கல்லூரி மாணவர். அந்த மாணவர் வந்து ராத்திரியில் அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கார். அது ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்தோம். அப்போ அந்த ஸ்ரீமதி மேலே அவருக்கு ஒரு மையல் இருந்திருக்கு. அப்போ இந்த பிறந்தநாள் பார்ட்டியில் போதை வசதி கலக்கப்பட்ட அந்த கேக்கோ உணவுப் பொருள்களையோ அந்த மாணவி கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த மாணவி போய் அப்படியே சோர்ந்து போய் பெட்டில் உழுகுது. திருப்பி அந்த மாணவி இவங்க அறைக்கு எப்படி வந்தது? அந்த மாணவி அதனுடைய அறையில் போய் சோர்ந்து போகிறத நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு அது வந்து ஒரு ஸ்டடி கிளாஸ்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டடி கிளாஸில் தான் அந்த மாணவி வந்து அந்த மாதிரி சோர்ந்து போய் வந்து படுக்கிற மாதிரியான ஒரு காட்சி வருது. ஸ்டடி கிளாஸில் கேமரா வைக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை? அப்போது எல்லாமே திட்டமிட்டு மறைக்கிறாங்க. இதை பள்ளி சக மாணவிகள் ஆசிரியை எல்லாத்தையும் முதல்ல பள்ளியினுடைய கட்டுப்பாடுலேருந்து முதல்ல வெளியே கொண்டு வரணும். அப்போ தான் சுயமாக சொல்லுவாங்க. நீங்கள் இந்த முன்னாள் மாணவர் ஒருத்தரை நான் சந்தித்தேன். இப்போ அந்த மாணவர் சொல்கிறாரு, எப்பவுமே ஒரு ரூல் தெரியோடு தான் அவர் வளர்த்துவார். யார்? இந்த ரவிக்குமார். அவர் ஒரு லாரி மெக்கானிக். லாரி நீங்கள் கேரக்டர் சரியில்லாதவர். நீங்கள் அந்த அம்மா இருக்காங்கல்ல ரவிக்குமாருடைய அம்மா, அவங்க தான் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிக்கிற போது பள்ளி நிர்வாகத்தில் ரவிக்குமார் இல்லை, இவர் ஒரு லாரி மெக்கானிக்காக இருந்திருக்கார். அதுக்கு பின்னாடி தான் இவர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வராரு. பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு இவருக்கு வந்து ஒரு திருமணம் பண்ணுற முடிவுக்கு வரும்போது அந்த ஏரியாவில் சொந்தக்காரன் யாருமே உறவுக்காரன் பெண்ணே கொடுக்கல. இது ரத்தனம் சொல்கிறார், வழக்கறி ரத்தனம் சொல்கிறார். இவங்க இங்கிருந்து எங்கே போய் பொண்ணு கட்டுறாங்க? நாமக்கல் எங்கே போய் பொண்ணு கட்டுறாங்க? தருமபுரிக்கு போகிறாங்க. அப்போது உறவின் முறை சொந்த பந்தம், யாருமே பொண்ணு கொடுக்கலைன்னா அப்புறம் ஒரு நல்ல கேரக்டர் இல்லைன்னு தானே அர்த்தம். இவ்வளோ வசதி இருக்கிறவங்களுக்கு போட்டி போட்டு பொண்ணு கொடுக்க வரணும். நீ முந்தி நான் முந்தின வள்ளிய. அப்போ இவருடைய கேரக்டர் சரியில்லை. அதனால தான் எங்கே போய் திருமணம் பண்ணுறாரு? தருமபுரியில் திருமணம் பண்ணுறாரு. அப்போது இது முதல் குற்றமே எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு குற்றவாளிக்கான அவ்வளோ தகுதி இருக்குது. அதுக்கான வழிவகையும் வந்து அரசு அதிகாரிகளே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு குற்றவாளி மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கொலை குற்ற கேஸு நிலுவையில் இருக்கு. நான் பார்த்துருக்குமா இல்லையா? உலகத்தில் அப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தாலும் தூக்கில் போடப்பட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே எத்தனை கேஸ் பெண்டிங் இருக்கும்? கைதி பிடிப்பட்டா தப்பி ஓடினார். இவர் மீது 20 மேற்பட்ட வழக்கில் நிலுவையில் உள்ள பேப்பரில் பார்க்குறோமா இல்லையா? அப்போது குற்றம் செய்வதற்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே? நம்ம இந்தியாவில் சட்டத்தை எப்படி வேணால் உழைச்சிக்கலாம். காசை தூக்கி எரிஞ்சு பெரிய வக்கீலை வச்சிங்கன்னா அவர் காப்பாற்றிடுவார் நம்பிக்கை இருக்குது. அப்போது அடிப்படையாகவே இந்த கல்லூரி நடத்துகிறவங்க எல்லாருமே காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. காவல்துறைக்கு காசை கொடுத்தா காவல்துறை நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கொடுங்க பார்த்துக்கலாம். இப்போ அதே போல தான் ரவிக்குமார். ரவிக்குமார் மேலே தொடர்ச்சியான குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. ஸ்ரீமதியுடைய மரணத்தில் பல சந்தேக நிகழ்வு இருக்குது. அதுக்கு எல்லாமே காவல்துறையும் உடந்தை. எப்படி காவல்துறை உடந்தைன்னு கேட்டிங்கன்னா, எஸ்பியும் கலெக்டரும் நீங்கள் போராட்டம் ஆரம்பித்து 3 எந்த நடவடிக்கை எடுக்கலையே. உடனே கலவர பெருசானே முதல்ல யாரை மாற்றுறாங்க? எஸ்பி கலெக்டரை மாற்றுறாங்க. அப்போ இப்போ எஸ்பி கலெக்டர் மாற்றுறாங்கன்னா அப்போ எஸ்பி கலெக்டர் இந்த நடவடிக்கை எடுக்கலையா, இல்லை இவங்களுக்கு உடந்தையாக இருந்தாங்களா? ரெண்டு கேள்வி வருதா இல்லையா? இல்லை இந்த விஷயத்தில் காவல்துறை தரப்புக்கும் வந்து ஒரு முன்கூட்டியே வந்து எச்சரிக்கை விடுக்கப்படுது. இது மாதிரி ஒரு பெரிய வன்முறை சம்பவம் நடக்க போகுது. ஸோ வந்து இது வந்து ரொம்ப உஷாராக இருக்குன்னு காவல்துறை வந்து ரொம்ப உஷார்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து
பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களும் வச்சிருக்கிறாங்க அந்த விஷயத்தை வந்து எஸ்பி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஃபோனில் சரி நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு மெத்தனை போக்கு தான் இந்த வன்முறைக்கு உங்கள் மூல காரணமாக இருக்குமா, இல்லை இந்த தடயங்களை அழிப்பதற்காக நடந்த வன்முறை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இப்போ அதுக்காக வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக எல்லாத்தையும் வந்து முடிக்கிறதுக்காகவே இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இல்லை அதாவது நிறைய பேர் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் பேசுகிறார்கள். அது தமிழ்நாட்டு அரசியல் அப்படி தான் இருக்குது. தடயங்களை அழிப்பதற்கு ரவிக்குமாரே கலவரம்லாம் பண்ணல. ரவிக்குமார் எப்போ கலவரம் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை தலையிட்ட பிறகு ஒரு 50 பைக்கு மேலே விட்டு ஓடி போயிடுறாங்க. 50 பைக்கு ஒன்றா போட்டு தீய வைக்கிறார். அது அதுலேருந்து ரவிக்குமாருடைய வேலை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முந்தி இந்த கலவரம் கலெக்டர் எஸ்பியும் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. பல அதாவது 2 பேருக்கு 30 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கிறதாக தகவல் சொல்கிறாங்க. அப்போது பணம் வாங்காமல் கலெக்டர் எஸ்பி பேசாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கலெக்டர் எஸ்பி ட்ரான்ஸ்ஃபரை 2 கோடி ரூபா 1 கோடி ரூபா கொடுத்தா நீங்கள் நல்ல மாவட்டம் இல்லை. நீங்கள் வந்து தடயங்களை அளிப்பதற்கான இது வன்முறையாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. ஆனால் அங்கே வந்து ஆரம்பத்திலேயே அந்த ஸ்ரீமதி அதாவது அந்த மாணவியை எடுத்து கொண்டு போன அந்த ஆம்னி வேனை தான் எரிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து ஒரு தடயம் தானே, அது வந்து ஒரு சாட்சியங்களாக இருந்திருக்குல்ல, அப்போ அதையெல்லாம் எரிச்சிருக்கிறாங்கள. அப்போ இதெல்லாம் இதன் மூலமாக தான் நம்ம வந்து அறிய முடிகிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு தடயங்களை அளிப்பதற்கான வேலையாக தான் இது இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இல்லை இல்லை அது அந்த 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 அடிப்படை பார்வையே முதல்ல தப்பு. ரவிக்குமார் நினச்சிருந்தால் அவரே அது வேணால் தீய வச்சிருக்கலாம். ரவிக்குமாருக்கு 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரம் வரைக்கும் அவருக்கு கால அவகாசம் இருந்திருக்கு. தடயங்களை அழிப்பதற்கு அவர் இவ்வளோ பெரிய கும்பலாம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எப்போவுமே 25 அடியாட்கள் இருப்பாங்க. 25 அடியாட்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த இறந்தவனுடைய அம்மா அவர் பேட்டி கொடுக்குது, நாங்கள் நியாயம் கேட்குற சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம், கூட்டிகிட்டு போகும்போது வீட்டுக்கடையோடு 20 பேர் இருந்தாங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. அதுதான் அவருடைய தொழில். நீங்கள் எல்லாருக்கான காலேஜ் யூனிவர்சிட்டியில் எல்லா தான் தொழில எப்படி. நான் ஒரு நண்பருக்கு நண்பருடைய மகன் வந்து ஒரு காலேஜில் இருக்கார். நான் பேர் வேண்டாம். அப்போ வெளிநாட்டில் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி எனக்கு பையனுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒரு சிரமமாக ஏதோ இருக்கான் பேச மாட்டேங்கிறான் 2 நாளைக்கு பேசி அழுகிறான் அப்படின்னுடைய. நானும் ஒரு நண்பர் இறந்து போன ராஜா வின்டிவி ரிப்போர்ட் 2 பேரும் ஒரு அந்த யூனிவர்சிட்டிக்கு உடனே போகிறோம். நாங்கள் போகிறதுக்கு முந்தைய ஆல் பார்ட்டி லீடர்ஸ் பூரா இருக்காங்க. எல்லா திமுக அதிமுக ஆச்சாவோ எல்லா கட்சியும் இருக்கான். இவ்வளோ பேருக்கு இங்கே என்ன வேலை? அப்போது என்னன்னு கேட்டால் அந்த கல்லூரி தாளாளர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. இந்த பையனை அந்த 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 பிள்ளைய கிராஸ் பண்ணியிருக்கான். கிராஸ் பண்ணுவோம் ரூமில் போட்டு அடித்து ஒட்டச்சு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. இதான் விஷயம். அப்போது அனைத்து கட்சியும் அங்கே இருக்காங்க. யாருக்கு ஆதரவா? கல்லூரி நிர்வாகத்துக்கு ஆரம்பம். நான் நேராக பார்த்தது. நானும் இறந்து போயிட்டார் வின்டிவி ரிப்போர்ட் ராஜா சொட்டேன். 2 பேரும் போய் பார்த்து அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. நாங்கள் 2 பேர் போய் இறங்கி பார்த்து நேராக மேனேஜ்மெண்ட் ரூமுக்கு போனோம். சார் அந்த தம்பி இல்லை இப்போ அவன் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கு, உடம்பு சரியில்லாமல் பார்க்கணுங்க. இல்லை அவருக்கு ஹாஸ்பிட்டல் போய் ஆஸ்பத்திரியை காமிக்க போய் பார்க்கணும். ஆக ஒரு 3 மணி நேரம் போராடி 3 மணி நேரம் அந்த பையனை அவங்க எதுவும் பேசிடக்கூடாது. பேசினீங்கன்னா இங்கே உன்னை தொலைச்சிடும் வச்சிடும் கூட்டம். அந்த பையன் வந்து பார்த்தான், நல்லா இருக்க முழுசாக இருக்கான் ரைட்டு. இதே மாதிரி அவன் இருக்கணும். நீங்கள் இது வரைக்கும் அடிச்சிருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் தொலைப்பு ஃபோன் அடித்து அவங்க அப்பா அவங்க சிங்கப்பூர் இருந்து அவர்கிட்ட பேச விட்டுட்டு சரி இது நடந்த வரைக்கும் சரி இனிமேல் அந்த பையனுக்கு எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னு விட்டுட்டு வந்தோம். அப்போது எல்லா காலேஜுமே ஒரு குண்டர்படை வச்சுருக்காங்க, ஒரு குண்டர்படை. இது தொழிலாக போச்சு. நீங்கள் அதே மாதிரி மேல்முருது ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜில் ஒரு 2-3 வருஷத்துக்கு நடந்தது. நம்ம ஜிஹெச்சில் எல்லா மீடியாவையும் டாக்டர்கள்லாம் சேர்ந்து அடித்து வரட்டினாங்க. அதாவது பயிற்சி மருத்துவர்கள் ஹவுஸ் சர்ஜன் எல்லாமே என்னென்னு பார்த்தா அவங்க மேல்மருவத்து ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ் வந்து இப்போ அங்கே அந்த லாஸ்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு ஒரு 20 பேர் இருக்காங்க. இந்த 20 பேரும் அந்த மாணவன் அங்கே படிக்கிற மாணவன் வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புகிறான். 3 நாளாக தண்ணி வரல, 3 நாளாக சாப்பாடு இல்லை, ஹாஸ்டலுக்கு தண்ணி இல்லை, வெளியே போய் குளிக்க வேண்டியது. இந்த தகவலை அவன் எல்லா நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனதனுடைய விளைவு அந்த பையனை அடித்து மயங்கி விழுந்த பிறகு ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணால் சீரியஸு. உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா வள்ளியூர்லேருந்து வர முடியாது, அதனால் இங்கே ஒருத்தவங்க சித்தப்பா ஒருத்தர் இருக்கார் பையனை அவர் வந்து கூட்டிகிட்டு போய் கேஎம்சி அட்மிட் பண்ணுறாரு. கேஎம்சியிலேருந்து ஜிஹெச்சுக்கு போகிறாங்க. ஜிஹெச் தான் இவ்வளோ கலவரம். அப்போது எல்லா கல்வி நிறுவனங்களும் ஒரு குண்டர்படை வச்சுருக்காங்க. நீங்கள் ரவிக்குமார் என்ன பண்ணுறாரு,
நீங்கள் அந்த பையன் செத்து போனவங்க நியாயம் கேட்க போனவங்களும் அடிக்கிறதுக்கு ஒரு கும்பலை தயார் பண்ணியிருக்கேன்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ ஸ்ரீமதி மரணத்திலேயே முழுக்க முழுக்க பாலியல் வன்புணர்வு செய்து அந்த மாணவி கொல்லப்பட்டாள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை வந்து நீங்கள் ஆணித்தரமாக ஆணித்தரமாக சொல்கிறார். நீங்கள் இப்போ சங்கர சூப்பு இதை 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 100 மடங்கு ஆணித்தரமாக சொல்கிறார். அப்போது இதை மறைப்பதற்காக நீங்கள் ஆளுங்கட்சியும் ஆதரவாக இருக்குது, எதிர்கட்சியும் ஆதரவாக இருக்குது, காவல்துறையும் ஆதரவாக இருக்குது. இவ்வளோலாம் இந்த விசாரணை இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இந்த விசாரணை முழுமையான விசாரணை யாராவது மந்திரி மகளுக்கோ மகனுக்கோ நடந்திருந்ததுன்னா இது முழுமையான விசாரணை வேகமாக போயிருக்கும். இல்லைன்னா ஏதாவது உயர் அரசு அதிகாரி உடைய மகனுக்கு நடந்ததுன்னா இது எளிமையாக போயிருக்கும். இப்போ இதில் இந்த விஷயத்தில் ரவிக்குமாருடைய மகன்களுடைய பேர் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க பேரை கூட அடிபடலை, ஆனால் அவங்க மகன் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே அவங்கள இன்னுமே கொண்டு வரலையே. இந்த இரண்டு பேரை வந்து அக்யூஸ் நம்பர் 3 and 4 தான் கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த விவகாரத்தை தாண்டி இப்போ இவங்க ரெண்டு பேரையும் வந்து விசாரணை வளையத்துக்கு கொண்டு வராதுக்கு காரணம் என்ன? அதான் அரசு அழுத்தம் கொடுக்கல. அரசுக்கு இவங்க ஏதோ ஒரு வகையில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. ரவிக்குமாரை காப்பாற்று இந்த அரசு. நீங்கள் முழுமையான நீங்கள் இன்னும் உதாரணத்தை சொல்கிறேன். திருநெல்வேலியில் ஒரு வேளாண்மைத்துறை அதிகாரி, அவர் எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை, ஏடிபிகே பேரில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வேளாண்மைத்துறை மந்திரி. அவர் அங்கே ஒரு போஸ்டிங் பணம் வாங்காமல் போட்டு கொடுத்துட்றாரு. எனக்கு 20 லட்சம் ரூபா உன்னால் எனக்கு நட்டமாக போச்சு, 20 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் வந்து ஐ தமிழ் மூலம் பதிவு செய்யணும், பணம் கேட்குறாங்க. கேட்ட உடனே என்கிட்ட பணம் இல்லைங்கிறாரு. நீ பணம் கொடுக்கல, உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவோன்னு மந்திரி பிஏ கூட சொல்கிறார். யாரை? அந்த வேளாண்மைத்துறை மாவட்ட அதிகாரி, பழைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார், ஞான தேசியனுடைய உறவினர். அவர் சொன்ன பிறகு இல்லை, அவர் இன்சூரன்ஸ் லோன் போட்டு சொந்த பணத்தை கொண்டு கொடுக்குறாருங்க. இந்த நாடு சட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சொந்த பணத்தை கொண்டு கொடுக்குறாரு. கொடுத்தவர் 10th எனக்கு 20 லட்சம் கொடுக்குறாரு. அதுக்கு மேலே அவரால் புரட்ட முடியல. ஓடுற ரயிலில் நேர போய் விழுந்து செத்து போயிடுறார். ஒரு அரசு அதிகாரி ஓய்வு பெறக்கூடிய நிலையில் இருந்தவர் ஒரு அதிகாரி, அவர் லஞ்சம் வாங்கலை. அவர் எதுக்காக சாகுறாருன்னா லஞ்சம் வாங்காமல் ஒரு போஸ்டிங் போடக்கும் செத்து போயிட்டார். இதுதான் இந்த இந்த நாட்டினுடைய காவல்துறை. இதை அன்புன்னு ஒரு இப்போ ஐஜியாக இருக்கிற அன்புன்னு ஒரு அதிகாரி தான் விசாரிக்கிறார். சிபிசிஐடியில் அந்த கேஸை ஊற்றி மூடி ஒன்றுலாம் போச்சு. அப்போது இது தெரிஞ்ச பிறகுதான், ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்ச பிறகுதான் அந்த அம்மா அந்த துறை மந்திரியவே தூக்குது, அக்னி கிருஷ்ணமூர்த்தியை. இப்போ பல உதாரணம். நீங்கள் 100%க்கு 200% இந்த புலனாய்வு சிபிசிஐடி புலனாய்வு 100% நேர்மையாக நடக்கலைன்னு நான் நேரடி குற்றச்சாட்டுறேன். அப்படி குற்றச்சாட்டியிருந்தால் இந்நேரம் ஒரு 50% உண்மை வெளியே வந்திருக்கும். இப்போ இதுவரைக்கும் அந்த மாணவியோடது சக மாணவிகள் இந்த ரகசிய ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கு 40 நாள் ஆகுதா? ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த கல்லூரி பள்ளி மாணவி சக மாணவிகளும் ஆசிரியர்களை ஒரு 10 பேரை விசாரணை வழங்கி கொண்டு வந்தாலும் உண்மை வெளியே வந்துடும். 10 பேரை அதான் நீங்கள் இதை ஊற்றி மூடணும் முடிவு பண்ணிட்டாங்க. இது பெரிய அளவில் பணம் விளையாடுது, அரசியல் விளையாடுது. விளையாண்ட பிறகு இத்தனைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அண்ணாதிமுக ஆதரவாளர், நீங்கள் ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர், 2 ஆதரவாளர்கள் திமுக அரசு காப்பாற்றுது. அப்போ திமுக அரசு ஏன் காப்பாற்றுது? அப்போ திமுக அரசில் இவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க. எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க? இன்றைக்கி பணம் தான், வேறு எதுவுமே இல்லை. பல இந்த இதில் வந்து இல்லை, அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் மேலேயும் வந்து ஒரு விமர்சனம் இருக்குது, குற்றச்சாட்டும் இருக்குது. அவருக்கு அந்த பள்ளியுடைய தாளாளருடைய தாளாளருக்கு ரொம்ப நெருக்கமான 2 MLAக்கள் இப்போ அதில் ஒரு பேர் வந்து உதயசூரியன் அப்படிங்கிற ஒரு பேரையும் வந்து குறிப்பிட்டாங்க. அடிக்கடி இந்த பெயரும் அடிபட்டுருக்கு, இந்த எம்எல்ஏ பேரும். இவங்களும் இந்த பள்ளியுடைய நிர்வாகத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க. இவங்களும் இந்த விவகாரத்தில் ரொம்ப வந்து அவங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இல்லை அது என்னென்னா, நீங்கள் நடந்து போச்சு, கொலை நடந்து போச்சு, கொலை பண்ணிட்டாங்க, அதை மூடி மறைக்கணும்னா நீங்கள் எல்லோரும் வாய் அடக்கணும். நீங்கள் காவல்துறை அடக்கணும், அதிகாரி அடக்கணும். எல்லா ஊர்லையும் நடக்குது. நீங்கள் ஒரு ஊர் 2 ஊர்லாம் இல்லை. நீங்கள் சாத்தாங்குளத்தில் அப்பா அம்மாவுக்கு 2 பேரை அடித்தே கொடுறாங்க. அவர் என்ன அவன் பாகி சேர்ந்த தீவிரவாதியா? இல்லை மாலத்திலிருந்து கடலில் வந்து இறங்கிட்டானா? இல்லை எங்கேருந்து வந்து தீவிரவாதி? செல்போன் கடை வச்சுருக்கான். அந்த எஸ்ஐ போய் எனக்கு செல்போன் கேட்குறாரு, அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். கொரோனா டைமில் 9 மணிக்கு மேலே கடை வந்து வச்சு, வேறு எதாவது குற்றம் இருக்கா மேலே? இல்லை அதாவது தங்கம் கடத்துறானா, இல்லை ஹெராயின் கடத்துறானா, இல்லை கேட்டமீன் 5 கிலோ கொண்டு வந்தானா, என்ன கொண்டு கொண்டு? செல்போன் கடத்துறனால கடை நடத்துகிறவனா கொடூர குற்றவாளி அடித்தே கொடுறாங்கன்னா, அப்போ காவல்துறை முழுக்க வந்து லஞ்ச ஊழல் துறையாக கெட்டு போச்சு. எது வரைக்கும்? நீங்கள் அந்த மேல் டிஜிபி வரைக்கும் ஆகிப்போச்சு. டிஜிபியாக வர்றவங்க எனக்கு தெரிஞ்சு டிஜிபியாக வர பல பேர் தப்பி ஓடி இருக்காங்க. ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் ஒரு டிஜிபி என்ன ஆனார்னே தெரியல.
கலைஞரை அரெஸ்ட் பண்ணும்போது ஐயோ கொண்டு ஐயோ கலைஞர் கத்துனார்ல, அப்போ பதவியிலிருந்து ஒரு டிஜிபி தப்பி ஓடி எங்கே இருக்கான்னு தெரியல. காரணம், ஒரு டிஎஸ்பியை பாலியல் கொடுக்க பண்ணுறாருன்னு அந்த அம்மா போய் ஜெயலலிதா சொல்லுது, அழுகுது, என்னை டிஜிபி கூப்பிடாருன்னு. அந்த டிஜிபியுடைய மனைவியை அமைச்சு பணியாளராக வேலை பார்த்து அங்கே இவர் இவரால் கெடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் கட்டி வைக்கப்பட்டவர். யார் டிஜிபி இந்த லட்சத்தில் வர்றான். அப்போது காவல்துறை எப்படி இருக்கு பாருங்கள். எந்த காவல்துறையும் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் நேராக பேரம் பேசலாம். கீழிருந்து டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் டிராஃபிக்லேருந்து, அதாவது தலையாரியிலிருந்து, தலையாரி தான் இந்த பியூரோக்ரஸியினுடைய லாஸ்ட் பிஓ கீழே இருப்பார் தலையாரி. தலையாரியில் தலைமைச் செயலாளர் வரைக்கும் பேரம் பேச முடியும். அப்போது காவல்துறை முழுமையான விசாரணையை கள்ளக்குறிச்சி மேட்டரில் இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. இன்னைக்கு ஏ ஒன் அக்யூஸ்டாக யாரை போட்டிருக்காங்க? அந்த ஆசிரியை. ஆசிரியை என்ன பண்ணுவா? ஆசிரியை சம்பளம் கொடுக்கலாம், அந்த மாதிரி வேலையை விட்டு போயிடும். நீங்கள் முதல், அதாவது அந்த ஆசிரியை எப்படி பிறந்தநாள் பார்ட்டி அந்த ஸ்கூல் நடத்த முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்போ முதல் அடிப்படையே தப்பு. ஏ ஒன் யாரை போட்டிருக்கணும்? ரவிக்குமார் போட்டிருக்கணும். ஏ டூவை செல்வி போட்டிருக்கணும், சாந்தி போட்டிருக்கணும். இப்படி இவங்க காவல்துறை குற்றவாளி தப்பிக்க வைக்கிறக்காக இன்னும் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்த இடத்துல, எல்லா போஸ்ட்மார்ட்டம் மேச்சூரி நடந்த இடங்களில் பூராமல் சிசிடிவி கேமரா வைக்கணும்னு சொல்லி ஹெல்த் செக்ரட்டரி 2 வருஷமாக ஃபண்டை ஒதுக்கி நோட் போட்டிருக்காரு. 2 வருஷமாக பிண வரையில் இன்றைக்கு வரைக்கும் சிசிடிவி கேமரா இல்லைன்னா அப்போ எதை மறைக்கிறதுக்காக இவங்க திட்டமிடுறாங்க? அடிப்படை விஷயம், நீங்கள் அரசு ஆவணங்கிறது எது? நீங்கள் சிசிடிவி கேமரா இருக்கணும் பிண வரையில். பிண வரையில் சிசிடிவி கேமரா இல்லை வைக்க திட்டமிட்டு மறுக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? கொலைகளை மறைப்பதற்கான முயற்சி அங்கேயே ஆரம்பிக்குது. எங்கே? நீங்கள் சங்கரசு சொல்கிறாரு, ஒரே நாளில் ஒரு டாக்டர் 15 போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாராம். அதான் ரெடிமேடு, இந்த வீட்டு வாடகைக்கு டாக்டர் எழுதி வச்சுருப்பாங்கள்ல, போனீங்கன்னா பேரை வீதி மட்டும் மாற்றி அடித்து கையில் கொடுத்துரும். அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் இப்போ ரிப்போர்ட்டே வருதுன்னு சங்கரசு குற்றம் சாட்டுறாரு. அதுவே வந்து ஒரு ஃபேக்காக கிரியேட் பண்ணி பழைய விஷயங்களை வச்சு அப்படியே ஒரே மாதிரி அப்படியே தான். இறந்து போனுடைய பெயர், வயது, அப்பா வேற, ரெடிமேடு. நீங்கள் பல போஸ்ட்மார்ட்டங்க நடக்கும்போது டாக்டருங்க அங்கே வர டியூட்டிக்கே வர்றதில்ல, எங்கேயோ இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்க ஸ்கேவெஞ்சர்ஸ் அவன் வந்து அதை வெட்டி கிட்டி போட்டு பார்த்து எழுதி கொண்டு கொடுப்பான். ஒரே மாதிரி லிவர் இப்போ அடிபட்டுருக்கு, பின்னாடி அடிபட்டுருக்கு, ரைட், இந்த ஃபார்மேட் போடு. இப்படி தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்படி தான் வருது. அப்போது இதில் எங்கே ஜனநாயகம், எங்கே விசாரணை, எப்படி சிபிஐ எப்படி நடக்க போகுது? நீங்கள் ஸ்டெர்லைட்டில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனே அவ்வளோ ஃபேக்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா? அருணா ஜெகதீசன் நீதியரசர் அந்த அம்மா கொடுத்த ரிப்போர்ட் படி 14-17 அதிகாரிகளை நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் சிபிஐ அதை விட பெரிய அமைப்பு, மத்திய அரசாங்கத்தோட அமைப்பு, ஃபேக் ஒன்றுமே இல்லைன்னு வருது. அப்போது இந்த மக்களுக்கு ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் தான். நீதிமன்றங்களுக்கு ஆவணங்களை கொடுக்க வேண்டியவங்க யார்? காவல்துறை. நீதிபதி போய் விசாரிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நீதிபதி போய் குற்றம் நடந்த இடங்களில் போய் விசாரிச்சு ஆவணப்படுத்த முடியும். ஆவணங்கள் அடிப்படையில் தான். அப்போ இந்த ஆவணங்களையே ஃபேக்காக கொடுக்கும்போது நீதியரசர்கள் என்ன பண்ணுவாங்க? சாந்தியையும் ரவிக்குமாரையும் ஏன் கைது பண்ணீங்க, அதுக்கான விளக்கத்தை கொடுங்க, இல்லை அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அவங்க பெயில் கேட்டப்போ நாங்கள் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னே தெரியல அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பெயில் கேட்டு இது பண்ணியிருக்காங்க, அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதான், அதாவது A1 A2 வர வேண்டியவங்களை A3 A4 போட்டிருக்காங்க. இதே வந்து தப்பிக்க வைக்கிறது தான். குற்றத்தினுடைய கடுமையின் காரணமாக தான் A1 போடுவாங்க. முதல் குற்றவாளி கொடூரமான குற்றவாளி. நீங்கள் பள்ளி ஆசிரியை வந்து A1 A2 போட்டிருக்காங்கன்னா அப்போ இவங்க ரெண்டு பேர் தப்பிக்க வைப்பதற்காக காவல்துறை வாங்கிய கையூட்டுக்கு நம்பிக்கையாக விசுவாசம் நடந்திருக்காங்க. இதுதான். அப்போது இது இன்னும் போக போக எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சார்ஜீட்டில் பாதியை விட்டுருவாங்க. அப்போது இது வந்து 2 குற்றவாளிகள்கிட்ட சாந்திட்டையும் ரவிக்குமார்ட்டையும், ரவிக்குமார் பசங்க 4 பேர் இதை காப்பாற்றுறதுக்கான வேலைகளை உடனடியாகவே துவங்கிட்டாங்க. இது நாளாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கிலிருந்து இவங்க மிக மிக எளிமையாக விடுவிக்கப்படுவார்கள். இப்போ இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அது வந்து ஒரு இப்போ ஏறத்தாழ ஒரு 16 வயது இப்போ சிறுமியாது, அவங்க மேலே வந்து இது மாதிரியான பாலியல் வன்கொடுமை அரங்கேறிக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறப்போ இது வந்து போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொல்கிறாரு. அப்போது அந்த அடிப்படையில் ஏன் இந்த வழக்கு வந்து கொண்டு போகலை? இல்லை அரசு ஆதரவாக இருக்குது. காவல்துறை அதிகாரிகள், எஸ்பி, அங்கே ஒரு ஐஜி, ஒரு அம்மா இருக்குது தேன்மொழின்னு, அந்த அம்மா, அந்த மேலே பல குற்றச்சாட்டு இருக்குது. அந்த அம்மா மேலே, தேன்மொழி மேலே
நீங்கள் அந்த அம்மாவுக்கு காவல்துறையில் சிபிஐயில் எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கல. எப்படின்னா ஒரு மாதம் சிபிஐயில் இருக்கும், அடுத்த மாதம் நல்ல நல்ல டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், நீங்கள் திருவள்ளூரில் இருக்கும், அப்புறம் நாம் திருச்சியில் இருக்கும். இப்படி அப்போது இவங்களுக்கு அரசில் மிக அபரிமிதமான செல்வாக்கு இருக்குது. நீங்கள் ஒரு ஆள் சிபிஐக்கு போய்ட்டு ஸ்டேட் சர்வீஸுக்கு வர்றதுக்கு குறைஞ்ச 5 வருஷம் ஆகும். இந்த அம்மா 5 வருஷத்துக்கு 5 தடவை சிபிஐக்கு போயிருக்கு, 5 தடவை ஸ்டேட் சர்வீஸுக்கு வந்திருக்குன்னா அப்போ இவங்களுக்கு அபரிமிதமான செல்வாக்கு இருக்குது. எதை வேணால் விலைக்கு வாங்க முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் உண்மையாக புலனாய்வு செய்ய வேண்டிய மாநில காவல்துறை நீங்கள் ஏறக்குறைய 3 நாள் பத்திரமாக இருந்தது என்ன காரணம் காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கணும். இந்த கலவரம் நடந்து 3 நாள் ஒரு நடவடிக்கை இல்லைன்னு தான் அங்கே இருக்க இளைஞர்கள் என்ன பண்ணால் சொந்தக்கார ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி எல்லாத்தையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைச்சி எல்லாம் ஒரே நேரத்தில் காலேஜுக்குள்ளே போகிற ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. அப்போது இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய உளவுத்துறை அதிகாரிகள் இன்டெலிஜென்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது இவங்களை கட்டுப்படுத்தியது யார், இவங்க தான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், பெருசாலாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேன்மொழி ஐஜி தான் முழு காரணம். தேன்மொழி ஐஜி காரணம் இல்லாமல் இவ்வளோ பெரிய கலவரம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எஸ்பி கூப்பிட்டு தலையிடாத பெசா முட்டு, எஸ்பி கலெக்டர் கூட சொல்லி பார்த்துட்டு சார் நாங்கள் இதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அப்போது 3 நாள் பேரம் நடப்பதற்காக காலதாமதம். இது வந்து நீங்கள் எஸ்பி லெவலில் நடந்திருக்காது, ஐஜி லெவலில் நடந்திருக்கும். எஸ்பி வாங்கிட்டார்னா என்ன இல்லாமல் நீங்கள் அம்மாவை பார்த்துருங்க, அம்மாவை பார்த்துருங்க அப்படின்னு. அப்போது இந்த கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த விஷயத்தை ஒன்றுலாம் ஆக்கிடலாம். 3 நாளாக முயற்சி பண்ணியிருக்காங்க, 3 நாள் முயற்சியில் தோல்வி அடைந்த பிறகு தான் ஒட்டுமொத்தமான இளைஞர்களுடைய கோபம் பொதுமக்களுடைய கோபம் மாறி தான் அந்த காலேஜில் போய் அடித்து உடைச்சது. இது வந்து ரவிக்குமாரை மீறி செஞ்சது தான், ரவிக்குமாரை மீறி செஞ்சதான தவிர ரவிக்குமாரே இந்த கலவரத்தை தடைகளை அளிப்பதற்காக செஞ்சுங்கிறது முட்டாள்தனமான பேச்சு, அதில் உண்மை இல்லை. பல்வேறு கேள்விகளுக்கு வந்து ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் இருக்க மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், நன்றி.